Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாகி தொப்பை போட்டு விட்டதா. இதோ உங்களுக்கு உரிய தீர்வு. பூசணிக்காய் என்றதுமே ஹலோவின் அலங்காரங்களே நம் மனதிற்கு வருகின்றன. ஆனால் இவை ஆரோக்கியத்திற்கு மகத்தாக உதவி புரிகிறது. பச்சை பூசணிக்காய் இரத்தத்தை நிலையாக வைத்திருக்க உதவுகிறது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி வகைகள், விட்டமின் சி மற்றும் விட்டமின் இ, பொட்டாசியம், மக்னீசியம், கால்சியம், இரும்பு, ஜிங்க், பாஸ்பரஸ் போன்ற பல ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. இதில் உள்ள பீட்டா கரோட்டின், விட்டமின் ஏ இதற்கு முன்னோடியாக இருப்பதனால் நம் உணவில் சேர்த்து கொள்வது சிறந்தது. நமது தவறான உணவு பழக்க வழக்கத்தினாலும் உடற்பயிற்சி இன்மையாலும் உயர் இரத்த அழுத்தம், கொழுப்பின் அளவு அதிகரித்தல் போன்றன ஏற்படுகிறது. செயற்கையாக தயாரிக்கப்பட்ட சர்க்கரை, துரித உணவு, பொரித்த உணவு மற்றும் பதப்படுத்திய உணவுகளால் உடலில் கொழுப்பின் அளவு அதிகமாகிறது. நீங்கள் கொழுப்பு அதிகமாகி துன்பப்படுகிறீர்களா? இதோ உங்களுக்குரிய பூசணிக்காய் பானம். இதனை இலகுவாக தயாரிக்க முடியும். இதனை தயாரிப்பதற்கு பூசணிக்காய் மற்றும் நீர் மட்டுமே போதுமானது. பூசணிக்காயின் தோல்களை நீக்கி சிறு சிறு துண்டுகளாக வெட்டி கொள்ளவும். இதனை பிளெண்டரில் போட்டு நீருடன் சேர்த்து நன்றாக அரைத்துக் கொள்ளவும். இதனை காலை உணவிற்கு 20 நிமிடங்கள் முன்பு உட்கொள்வது சிறப்பானது. இது ஒரு மாதத்திற்கு குடித்து வருவதனால் சிறந்த பலனை பெற முடியும். முக்கியமான குறிப்பு: இந்த பானத்தை தினமும் அருந்தும் போது கொழுப்பை குறைக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் இருக்க வேண்டும். இயற்கையான பூசணிக்காயையும் நீரையும் பயன்படுத்துவதனால் இதில் பக்க விளைவுகள் எதுவும் இல்லை. ஆனால் சர்க்கரையை தவிர்ப்பது சிறந்தது. இரத்த நாடிகளின் அடைப்பை நீக்குவதுடன் குறைந்த அடர்த்தியுள்ள கொழுப்பை சிறுநீருடன் வெளியேற்றும். இந்த சிகிச்சை முறையை ஆரம்பிப்பதற்கு முன்பும் அதன் பின்பும் இரத்தத்தை சோதித்து பார்த்தால் வித்தியாசத்தை பார்க்க முடியும். ஃபியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.